முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பான மனிதர், ரொம்ப பண்பானவர், எப்போவுமே ரொம்ப அடக்கமாக இருப்பார், எல்லாருக்குமே ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதர். ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அவர் அவருடைய நண்பர்களோடு வெளியில் போனாலுமே அவர் நண்பர்கள் வந்து நல்ல மரியாதையாக எல்லாருமே நடத்துவாங்க, ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப குறைவான மரியாதை தான் கொடுப்பாங்க. இவர் ரொம்ப அடக்கமாக எந்த ஒரு பிரச்சனையுமே போகாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பல பேர் இவரை ரொம்ப இலக்காரணமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே இவர் வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிட்டார். ஒரு நாள் அவரோட வீட்டில் தனிமையில் இருந்தார். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடைப்பயணமாக போய்கிட்டு இருந்தார். அந்த நள்ளிரவு நேரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் ஒரு ஜென் மடம் ஒன்று இருந்ததை பார்த்தார். இவருமே கொஞ்சமாக நடந்து போயிட்டு அந்த ஜென் மடம் இருக்கிற அந்த இடத்துக்கு போனார். அங்கே போனும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஜென் துறவிகளாக இருந்தாங்க. அங்கே இருந்த ஒரு தலைமை குருக்கிட்ட போயிட்டு இவர் பேச ஆரம்பித்தார். அந்த தலைமை ஜென் குருவுமே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு இந்த மனிதர் வந்து, ஐயா நான் வந்து எல்லாருக்குமே மரியாதை கொடுக்குற ஒரு ஆள், எல்லாருமே ரொம்ப மரியாதை ட்ரீட் பண்ணுவேன், எல்லாருமே ரொம்ப அன்பாக பண்பாக பார்த்துக்குவேன், ஆனால் நான் இப்படி மற்றவங்களை நடத்துகிறனோ அந்த மாதிரி யாருமே நடத்த மாட்டேங்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிடுறாங்க, எனக்கு தர வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையை கூட தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தார். இதெல்லாமே பொறுமையாக அந்த ஜென் குரு கேட்டுக்கிட்டு இருந்தார். கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா, ஒரு மனிதர் வந்து எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பண்பானவராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ்லேருந்து கொஞ்சம் அவர் தவறுனா கூட மற்ற மனிதர்கள் எல்லாமே அவரை ரொம்ப இலக்காரணமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அவருக்கு தர வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையை கூட தரமாட்டாங்க. அதனால் நீ வந்து மற்றவங்க உன்னை வந்து மதிக்கணும், மற்றவங்க உனக்கான மரியாதை கொடுக்கணும்னா நான் சொல்கிற இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு முக்கியமான ஒரு பண்புகளை இவருக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ மற்றவங்க உங்களை மதிக்கணும்னா இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் தவறாமல் கடைப்பிடிங்க, இந்த கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்ல ஆரம்பித்தார். அதாவது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் ஆமான்னு சொல்லக்கூடாது. உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் ஆமான்னு சொல்லுங்கள். மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் மற்றவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்காகவும் மட்டும் நீங்கள் அவங்க கேட்குற எல்லாத்துக்குமே ஆமாம் சொல்லி பழகாதீங்க. உங்களால் முடியலன்னா முடியலன்னு சொல்லி பழகுங்க. மற்றவங்க வந்து வருத்தப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்துக்குமே ஆமாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனுக்கு அங்கே ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். இவர் தான் எது சொன்னாலுமே ஆமாம் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சாதாரணமாக இட போட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு ஆலோசனையுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய கருத்துக்கணிப்பம் அவங்களோட கருத்துக்களை மட்டும் உங்கள்கிட்ட திணிச்சிட்டு அவங்க பாட்டுக்கும் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நோ சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால் உங்களோட முடிகிற விஷயத்துக்கு மட்டும் எஸ் சொல்லுங்கள், முடியாத விஷயத்துக்கு கண்டிப்பாக நோ சொல்லி பழகுங்க. இதுதான் முதல் விஷயம். மற்றவங்களுக்கு மரியாதை தரணும்னா முதல்ல இதை செய்யுங்க. அடுத்து இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வருத்தத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வருத்தத்தை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா மற்ற மனிதர்கள் எல்லாமே உங்கள்கிட்ட பழகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. மற்ற மனிதர்களுக்குமே அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல இன்பங்கள் பல துன்பங்கள் இருக்க தான் செய்யும். அவங்க உங்கள்கிட்ட பழகும்போது நீங்கள் அந்த பழகிற ஒரு சில தருணங்களில் நீங்கள் அவங்கள மகிழ்ச்சியாகவும் அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பழக ஆசைப்படுவாங்க, உங்களுக்குமே மரியாதை கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுடைய சோகங்களை மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட காட்டுற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் இரண்டாவது விஷயம். மற்றவங்கக்கிட்ட நீங்கள் எப்போவுமே உங்களுடைய சோகங்களை அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள். அடுத்து மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக இருக்கிறது. இது வந்து ரொம்ப தவறான விஷயம். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வேலை சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்க அவங்களோட வேலையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கீங்க, எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு வந்துடும். இந்த கண்ணோட்டத்தின் காரணமாக உங்களை வந்து எல்லா டைம்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா இவர் தான் எப்போவுமே ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே உங்கள்கிட்ட தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் என்னாகுன்னா நாளடைவில் அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதையும் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவர் தான் எப்பவுமே ஃப்ரீயாக இருப்பார் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துக்கு எல்லாருமே வந்துடுவாங்க.
அதனால் மூணாவது விஷயமா நீங்கள் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறத தவிர்த்துருங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி எப்போவுமே அவைலபிளாக இருக்குது, இல்லைனா தான் அதோடய மகிமை நமக்கு தெரியும். ஆனால் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறதுனால தண்ணிக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு வைரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வைரம் நம்மளுக்கு வந்து அத்தியாவசியம் கிடையாது, அது ஒரு ஆடம்பர பொருள் தான். ஆனால் அந்த வைரத்துக்கு நம்ம அதிகமான மரியாதை கொடுப்போம், ஏன்னா அது வந்து ரொம்ப ரேராக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக. இந்த ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு அவைலபிலிட்டி பொறுத்து தான் உங்களுக்கான ரெஸ்பெக்டுமே கிடைக்கும். அடுத்து நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சொல் சொல்கிறீங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு நிகரான செயலை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சொன்ன சொல்லை தவிர்த்து வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போது நீங்கள் சொன்ன வார்த்தைக்கான மதிப்பு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே வரேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் சேர்ந்துருங்க. எந்த எக்காரணத்துக்கு ஒன்றுமே டிலே பண்ணாதீங்க. இது நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவர் சொன்ன சொல் தவற மாட்டார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நாலாவது விஷயமா, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. உங்கள் வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அடுத்து அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழையாக இருக்கிறது. இது எப்படி ஒருத்தருக்கான மரியாதை குறைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ ஏழையாக இருக்கீங்களோ அப்போ எல்லாருமே உங்கள் மேலே வந்து ஒரு மாதிரி பாவமான கண்ணோட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. அவர்கிட்ட பணம் இல்லை, அவர் ரொம்ப பாவமாக இருக்கார், ஏழையாக இருக்கார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. இந்த கண்ணோட்டத்தினால என்ன ஆகுன்னா, அவர் ஏழையாக இருக்கார் அதனால் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு மக்கள் வந்துடுவாங்க. அதனால் மற்றவங்க உங்கள் மேலே வச்சு மரியாதையுமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அவளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஏழ்மை அப்படிங்கிற சக்கரத்துலேருந்து விடுபடுங்க. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான மரியாதை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு இந்த மனிதர்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. இந்த மனிதருமே ஒரு மனத்தெளிவோடு அங்கேருந்து விடைபெற்று வெளியில் வராரு. வந்துட்டு இந்த அஞ்சு விஷயங்களையுமே தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்றாரு. அடுத்து ஒரு சில மாதங்களிலே அவங்க நண்பர்களாகட்டும், அவங்க உறவினர்களாகட்டும், மற்ற எல்லா மனிதர்கள்கிட்டையுமே அவருக்கான மரியாதைங்கிறது கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார். இந்த கதையில் வர மனிதரை போல தான் நம்மள பல பேர் இருக்கிறோம். நமக்குள்ளே எப்போவுமே அந்த எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாங்க, நமக்கு மட்டும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளுடைய வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த எண்ணத்தை நீங்கள் விடணும்னா முதல்ல இந்த அஞ்சு விஷயத்தை பழக ஆரம்பிங்க. முதல் விஷயம், எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறத நிறுத்துங்க. முடிஞ்ச விஷயத்துக்கு மட்டும் எஸ் சொல்லுங்கள், முடியாத விஷயத்துக்கு நோ சொல்லி பழகுங்க. இரண்டாவது விஷயம், எல்லாருக்கிட்டேயும் கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் உங்களோட சோகத்தை பகிர்ந்துக்க ஆரம்பிக்காதீங்க, மற்றவங்கள சந்தோஷப்படுத்த பாருங்கள். மூன்றாவது விஷயம், எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக இருக்கிறது எப்போ முடியுமோ அப்போ மட்டும் அவைலபிளாக இருங்க. எப்போவுமே அவைலபிளாக இருந்தீங்கன்னா மற்றவங்க உங்களை வந்து ரொம்ப இலக்காரணமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான்காவது விஷயம், நீங்கள் சொல்கிற ஒரு சொல்லுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செயலில் காட்ட ஆரம்பிங்க, உங்களுக்கான மரியாதை தேடி வர ஆரம்பிக்கும். ஐந்தாவது விஷயம், ஏழையாக இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முன்னேற பாருங்கள். நீங்கள் முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. இந்த அஞ்சு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கான மரியாதையை தேடி வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்குமே எல்லாருமே மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.